என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். ஓகேங்களா, நாட் ஓன்லி ஃபார் பைத்தான், இனிய ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ பிளாக் ஆஃப் கோடு. ஸோ எப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். யூ கேன் பாஸ் த டேட்டா நவ் ஆஸ் அ பேராமீட்டர்ஸ் இன் டு எ ஃபங்க்ஷன்ஸ். எ ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் டேட்டா ஆஸ் எ ரிசல்ட் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன். நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ கேட்டகரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைன், அனதர் ஒன் இஸ் யூசர் டிஃபைன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் இஸ் மல்டிப்ளிகேஷன், இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை பி பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம் ஒன் அண்ட் நம் டூ அப்படின்ற ஒரு டூ வேரியபிள் இன்சர்ட் பண்ணுறேன். INT டேட்டா டைப்பில் இன்புட்டாக யூசர்கிட்ட இருந்து கேதர் பண்ணுற ரெண்டு நம்பர்ஸை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும்னு சொல்லணும். ஓகேங்களா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம் அண்ட் அதனோட பேராமீட்டர்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ்க்காக நம்ம ஒன்று நான் நம் டூ கொடுத்துறேன். இப்போ இந்த கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு நம்பர்ஸோட மல்டிபிளிகேஷன்ஸ் வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ நம் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாலும் சரி, லோவஸ்ட் நம்பர் கொடுத்தாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா 25 கொடுக்குறேன். ஸோ இந்த டூ வேல்யூஸஸும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸஸ் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கால்குலேட்டர்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணி பைத்தானில் ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸ் கோடிங்கை வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்குலேட்டரில் வந்த ஆன்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோடிங் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்த ஆன்சர்ஸும் இட் இஸ் சேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம், அந்த வரை காத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.